This video is sponsored by The Indian Photography. நேர்கள் அனைவருக்கும் ரூசோனிஸின் அன்பான வணக்கங்கள். ஆதார் கார்டு ஒரு தனி மனிதனின் அடையாளம் சொல்லிட்டு எந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோனுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கணும்னாலும் சரி, இல்லை ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஆதார் கார்டு ரொம்ப கட்டாயமாக வச்சுருந்தாங்க. ஆதார் கார்டு வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க. இப்படிப்பட்ட இந்த ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ், அதாவது நம்மளை மாதிரி ஆதார் கார்டு எடுத்திருக்கவங்களோட தனிப்பட்ட விவரங்கள், இது எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவே இருந்தது. இது சம்மந்தமாக பல பேர் வந்து கேஸ் கூட போட்டிருந்தாங்க, கோர்ட்டில் இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்ததுங்க. இந்த சூழ்நிலையில் கடந்த புதன்கிழமை செப்டம்பர் 26, 2018 சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா, ஆதார் கார்டு எதுக்கெல்லாம் கட்டாயம், ஆதார் கார்டு வந்து எங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பின்படி ஆதார் கார்டு எங்கெல்லாம் கட்டாயம்னு பார்த்தீங்கன்னா, பேன் அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படுது. ஆல்ரெடி பேன் நம்பர் வாங்கியிருந்தவங்க ஆதார் நம்பரை சீக்கிரமே லிங்க் பண்ணிடுங்க. அதன் பிறகு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அது தவிர அரசு சம்பந்தமான சப்சிடி வாங்குறதுக்கும் அரசு சம்பந்தமான உதவிகளை பெறுறதுக்கும் வந்து ஆதார் கார்டு கட்டாயமாக தேவைப்படுதுங்க. இது மட்டும்தான் ஆதார் கார்டு கட்டாயமாக தேவை. ஆதார் கார்டு எங்கெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கம்பெனிஸ் எதுக்குமே நம்ம ஆதார் டீட்டெயில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சிம் கார்டு வாங்குறதுக்கு ஆதார் டீட்டெயில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லைன்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அது தவிர பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஆதார் கார்டு இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மேலும் எந்த ஒரு ஸ்கூல்லையும் அட்மிஷனுக்கு ஆதார் கார்டு கேட்கக்கூடாது அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அது தவிர சிபிஎஸ்சி எக்ஸாம், நீட் எக்ஸாம், யூஜிசி எக்ஸாம் போன்ற எக்ஸாமுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து கட்டாயமாக தேவையில்லை அப்படின்றத கிளியராக நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கிளியராக சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் யாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை சிம் கார்டு வாங்கினாலோ யாராவது ஆதார் கார்டு கேட்டாங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்களும் கொடுக்காதீங்க. வேறு ஏதாவது ப்ரூஃப் கேட்பாங்க, அந்த ப்ரூஃப் வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரூஃப் வச்சு நீங்கள் சிம் கார்டு வாங்கிக்கோங்க. ஆதார் கார்டை எல்லாத்துலேயும் லிங்க் பண்ணி ஜியோ சிம் வாங்குறோன்ற பேரில் ஊரில் இருக்க முக்கால்வாசி பேர் ஜியோ சிம்முக்காக ஆதார் கார்டை கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இப்படி ஒரு தகவல் சொல்கிறே தம்பி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னங்க பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இனிமேலாவது ஆதார் கார்டு எங்கே கட்டாயமாக தேவையோ அங்கே மட்டும் ஆதார் கார்டை யூஸ் பண்ணுவோம். சும்மா எல்லாத்துக்கும் ஆதார் கார்டுன்னு நம்மளோட டீட்டெயிலை போய் நம்மளே கொடுத்துட்ருக்க வேண்டாங்க. இப்போயாவது சொன்னாங்களே அப்படின்றத சந்தோஷமாக நினச்சிட்டு, இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தி ரூஸ்டர் நியூஸ் டீம். ரூஸ்டர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகான் அமுக்குங்க. If you're serious about reaching a high quality audience, sponsor or advertise with us. Contact for further details on 8939-511-887 or write to us at info.theroosternews@gmail.com.